Hey guys, welcome back. It's me TPD Mass. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன வேலைய பத்தி பார்க்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐகனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலா இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். ஸோ என்ன வேலை அப்படின்றது, என்ன கடை, என்ன வேலைன்றதை பார்க்க போறதுக்கு முன்னாடி, நண்பா நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டீங்களான்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ அதை பத்தி தான், ஸோ அந்த வேலையை பத்தி தான். சாப்பிட்டாலும் பரவாயில்ல சாப்பிடலாலும் பரவாயில்ல. ஸோ நம்மளோட கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, உடலுக்கும் நல்லது, அதே மாதிரி நம்ம காசுக்கும் நல்லது. சரி வாங்க என்ன வேலைன்றதை பார்ப்போம். ஸோ இதில் நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ வழக்கம் போல் இது வந்து லிக்கர் ஷாப் தான். லிக்கர் ஷாப்னா நம்மளோட ஒயின் ஷாப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிய போய் நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம் கரெக்டாக வேலைன்னு சொல்லி. ஸோ நம்மளோட கடை நம்மளோட தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒயின் ஷாப்பு இருக்கும். ஸோ கேட்டு கம்பிகேட்லாம் போட்டு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கு தான் கேட்குறாங்க ஆட்கள். அதே மாதிரி 12 மணி நேரம் வேலை, சரிங்களா, சாப்பாடு தங்கணும் கொடுத்துருவாங்க. 1700 ரிங்கிட், 1700 ரிங்கிட், ஓகே. ஸோ சம்பளம், ஃபுட்டு, அந்த தங்களோட எல்லாம் ப்ரொவைட் பண்ணி எல்லாமே ஃப்ரீ தான் வளர்க்கும் போல். ஸோ சம்பளத்தையும் நான் சொல்லிட்டேன். வேலை வந்து 12 நேரம் லிக்கர் ஷாப் தான். எனி டைம் அங்கே உட்காந்துக்கிட்டு பில் போட்டுக்கிட்டு எடுத்து கொடுக்கணும். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இலங்கையில் அந்த லிக்கர் ஷாப்பில் நீங்கள் வேலை பார்த்துட்டீங்கன்னா இன்னும் பெட்ரு. ஏன்னா ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டக்கு நம்ம கேட்குற பேர், பிராண்டு, இதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி அங்கே உட்காந்துட்டு நம்ம அதிகமாக குடிக்க முடியும். இந்த வேலைக்கு போயிட்டு நமக்கு நல்லா ஜாலியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஸோ அது எதுக்கு கணக்கெலாம் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக தான் போகணும். ஸோ இந்த வேலை இலங்கை தமிழர்கள் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன்னா அவங்க கேட்குறது வந்து இலங்கை தமிழர்கள் தான் கேட்குறாங்க. ஏன்னா அதிகமாக அங்கே வேலைக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சும் நான் வேலை பார்த்த பக்கத்தில் கடைகளையும் சரி, நம்ம இலங்கை தமிழர் நண்பர் தான் இருந்திருக்காரு, இன்னமும் இருக்கிறாரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் கொடுக்குறதே வந்து இலங்கை தமிழர் கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு டீட்டெயில், விசா, பாஸ்போர்ட், என்னது, விசா, டிக்கெட்ஸ், எப்படி ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமேவும் நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கிறனால. ஸோ உங்களோட கரன்சி, உங்களோட விசாவோட அது என்னது அமௌண்ட்டு, பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே உள்ள நம்பருக்கு வந்து இந்தியா நம்பர் இருக்குது, அதை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். யாரும் நேரம் கால் பண்ண முடியாது, ஸோ வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க. ஸோ இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப்பில் தமிழ் பேசுனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை மலேசியாவில் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேறு வேலை இல்லை, வேலை இல்லாமல் போய் இருக்கிறோம், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் தாராளமாக மலேசியாவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அங்கே நம்ம ஆஃபீஸு அவங்க ஆஃபீஸுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். மேம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதாக ஃபுல் டீட்டெயிலு, சேலரி எல்லாத்தையும், எல்லா விஷயம் இந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஸோ லிக்கர் ஷாப் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸ்பெஷலி ஒன்லி ஒன் நம்ம இலங்கை தமிழர்கள் மட்டும். ஓகே நண்பா, அடுத்து ஒரு வீடியோவில் ஒரு ஜாப்போட ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.